ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வில்லா. இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபிஷ் கார்ன் ஃப்ரை, அதாவது ரெஸ்டாரண்ட் சேல செய்ய போகிற நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபிஷ் கார்ன் ஃப்ரை. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதுக்கு வந்து நான் வந்து வஞ்சர மீன் எடுத்திருக்கிறேன், அதாவது அதிகம் முள்ளில்லாத மீன் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1 வந்து கரம் மசாலா. கரம் மசாலா வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டால் போதும் கரம் மசாலா. மிளகு வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அப்புறமா தேவையான அளவு உப்பு, அதாவது இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இந்த இப்போது இது எல்லாமே தண்ணி ஊற்றி லைட்டாக நம்ம வந்து ஃபிஷ்ஷை போட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த கிரேவி சேர்த்துக்குள்ள நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆகிடும். இந்த ஃபிஷ்ஷு வந்து நான் வந்து இட்லி பாத்திரத்தில் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்தாச்சு. இட்லி பாத்திரத்தில் வந்து தட்டில் வந்து வாழை இலையை வச்சுட்டு ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வச்சு எடுத்துட்டு மேலே கூட ஃப்ரெஷ் மட்டும் நான் தண்ணியை எடுத்துட்டு இப்போ இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு வந்து ஃபிஷ்ஷை போட்டுடலாம். ஃபிஷ்ஷை போட்டுட்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த இதுக்கு ஃப்ரைக்கு தேவையானதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா இதை நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறப்போ கரெக்ட் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு 1/2 கிலோ ஃபிஷ்ஷுக்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்டோ அதுதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் அந்த மேரினேட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு ஸ்டெம் கொடுத்துடலாம். ஒரு 30 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்டெம் கொடுத்துடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்கப்புறமா வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சிட்டோடனே இதில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஸ்பிஞ்ச் தான், அதாவது ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சு இலை இதை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வந்து அன்னாட்சி பூ. இது எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டோம். ஃப்ரை ஆகிட்டோடனே இதில் வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை தான் வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி இல்லை வந்து போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடுறப்போ டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து 1/2 கிலோக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம் இதுவே போதும், நல்லாயிருக்கும். அப்போ தான் ரொம்ப அதிகமாக போட்டாலும் வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வந்து வராது. அதுக்காக தான் வந்து 1/2 கேஜிக்கு வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லெயில் எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம என்னென்ன மசாலாஸ் வந்து இதுலேயும் வந்து நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் மசாலாஸ் வேணாம் எனக்கு, அந்த மசாலாஸே ஓகேனா எனஃப் போதும். இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவெல்லாம் போட்டுடலாம். இதில் வந்து சீரக பவுடர் வந்து 1 ஸ்பூனும் சீரக பவுடர், 2 ஸ்பூன் வந்து சோம்பு பவுடர். சோம்பு வந்து நல்லா வறுத்துட்டு அது வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா இருக்கு இல்லைங்களா, பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் வந்து இதிலே வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் போட்டு உப்பும் போட்டாச்சு, மஞ்சளும் போட்டு இந்த கிரேவிக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 1 இதில் வந்து ஒரே ஒரு கேப்சிகம் வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, ரொம்ப வந்து பெருசாகவும் இல்லை வந்து ரொம்ப நைஸாகவும் ரேண்டமாக என்ன ஷேப் வேணுமோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது வந்து மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் வந்து கேப்சிகம்லேருந்து சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காரம் அண்ட் கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இந்த எண்ணெயில், தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, இந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ராஸ்மல் எல்லாமே போயிடும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ், அதாவது கார்னில் வந்து நம்ம ஃபிஷ் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட வந்து இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். Thank you.
இப்போ இந்த மசாலா கூட வந்து அந்த ஃபிஷ்க்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றணும், ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து ட்ரையாக தான் எடுக்க போகிறோம், அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். ஆல்ரெடி வந்து ஃபிஷ் வந்து நல்லா வெந்துடுச்சு, இந்த மசாலாஸ் மட்டும்தான் அது கூட வந்து மிக்ஸ் ஆகணும். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் வந்து ரொம்ப வந்து சிம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு செய்யணும், இல்லைனா வந்து கீழே வந்து அடிப்பிடிச்சிடும். அதனால் அப்பப்போ வந்து இது வந்து கழுவி விட்டுருங்க. மேலே வந்து ஒரு லெட் போட்டுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டனால எண்ணெய் வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக வந்துடும். செப்பரேட்டாக வந்துட்டோடனே நம்ம வந்து இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். அப்பப்போ வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சிம்மில் இருக்கட்டும், சிம்மில் இருந்தால் தான் வந்து அந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே செஞ்ச ஃபிஷ் கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருமே வந்து ஒன் டைம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ஃப்ரை பண்ணி குழம்பு வச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது ஃபிஷ் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றப்போ இன்னும் கொஞ்சம் சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனிவே வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி தான் ஃபிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, சூப்பரான டேஸ்டான நம்மளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபிஷ் கார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஃபிஷ் கார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த டிஷ் வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே சேம் டைம் வந்து குயின்ஸ் வில்லா சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் குயின்ஸ் வில்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இது வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய் அண்ட் டேக் கேர்.